வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற வீடியோ என்னென்னா, என்சிபி பேங்கில் எப்படி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். என்சிபி பேங்க் அப்படின்னா அலஹலி அப்படின்னு தெரியும். சரி, அதில் வாங்க அக்கௌண்ட் எப்படி ஓப்பன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி வெல்கம் டு சவுதி எம்எல்பி. என்சிபி பேங்க் நம்ம ஆல்ரெடி வீடியோவில் அராப் நேஷ்னல் பேங்கு, அப்புறம் அல்பிலால் பேங்கில் எப்படி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறது அதெல்லாம் பார்த்துட்டோம். அந்த வருஷத்தில் இப்போ என்சிபி பேங்கில் எப்படி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி ஏடிஎம் கார்டு நீங்கள் எப்படி பிரிண்ட் எடுக்கிறது, போய் பிரிண்ட் எடுக்கிறது அப்படிங்க முனக்கொண்டு நான் எல்லா வீட்லையும் டீட்டெயிலாக சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். சரி வாங்க, என்சிபி பேங்கில் எப்படி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணலாங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி உங்கள் சவுதி எம்எல்பி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே உங்கள் பக்கத்தில் பெல் ஐக்கன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் எல்லாம் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இப்போ உங்கள் ப்ரௌசரில் க்ரோம் போய்க்குங்க, க்ரோமு கூகுளில், அதாவது கூகுளில் போய்ட்டு உங்கள் கூகுளில் போயிட்டால் அதில் நீங்கள் இதில் சர்ச் பண்ணோம் alahli.com. அதை என்சிபிக்கு அல்ஹலி அப்படின்னு ஒரு பேர் இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். ஸோ அதில் alahli.com அப்படிங்கிறத சர்ச் பண்ணுங்கள். அப்படின்னு சர்ச் பண்ணிங்கன்னா இப்படி ஒன்று ஓப்பன் ஆகிடும். ஸோ அதை இங்கிலீஷாக மாற்றிக்கணும். ஸோ அதை இஎன் அப்படின்னுக்கல, அதை இங்கிலீஷாக மாற்றினீங்கன்னா உங்களுக்கு இங்கிலீஷு அப்படின்னு வந்துடும். ஸோ இதில் நமக்கு அக்கௌண்ட் தான் ஓப்பன் பண்ண போகிறோம். ஸோ அதனால் நம்ம அக்கௌண்ட் தான் ஓப்பன் பண்ணோம். அது கீழே வந்துகிட்டே இருக்கணும், மேலே இருக்கும் பாருங்கள் அக்கௌண்ட் ஓப்பனிங் அப்படின்னு இருக்கும். ஸோ அந்த அக்கௌண்ட் ஓப்பனிங்கை கிளிக் பண்ணுங்கள். அக்கௌண்ட் ஓப்பனிங் அது கிளிக் பண்ணால் ஓப்பன் யுவர் அக்கௌண்ட் நவ் அப்படின்னு இருக்குல்ல. ஸோ அதை கிளிக் பண்ணுங்கள். ஓப்பன் யுவர் அக்கௌண்ட் நவ் கொடுத்தோன்னே மறுபடியும் ஓப்பன் யுவர் அக்கௌண்ட் நவ் அப்படின்னு ஒன்று ஓப்பன் ஆகிருக்கும். ஸோ இதுதான் இது ஓப்பன் அக்கௌண்ட் நவ். அப்போ ஓப்பன் ஆனோன்னா அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு ஃபார்ம் ஃபில்லப் ஆகும், ஒரு 6 ஸ்டெப்பில் ஃபார்ம் ஃபில்லப் ஆகும். ஸோ அதை அரபியில் இருக்கும், அதை நீங்கள் இங்கிலீஷாக மாற்றிங்க. இங்கிலீஷாக மாற்ற பிறகு அதில் ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே உங்கள் ஐடி நம்பர், அதாவது உங்கள் இக்காமா நம்பரும் உங்கள் டேட் ஆஃப் பர்த்தும் அரபியில் வேணுமா இங்கிலீஷ் வேணுமான்னு நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ அது உங்கள் பிரச்சனை. ஸோ அது உங்கள் இஷ்டம், ஓகேங்களா. டேட் ஆஃப் பர்த் ஃபில் பண்ணி உங்கள் ஃபோன் நம்பர் கிளிக் பண்ணி டேர்ம் அண்ட் கண்டிஷனர் ரெண்டு அக்ரி இருக்குல்ல, ஸோ அந்த ரெண்டு அக்ரியும் டிக் பண்ணிவிட்டு பாருங்கள். டேட் ஆஃப் பர்த் உள்ளிட்டு கிளிக் பண்ணிட்டு இந்த 6208 அப்படின்னு ஒரு போர்ட் வரும், அதை டு ப்ரொசீட் அப்படின்னு கொடுக்கணும். ப்ரொசீட் கொடுத்தோன்னே நீங்கள் என்ன ஃபோன் நம்பர் கொடுத்தீங்களோ அதுக்கு ஒரு ஓடிபி வரும். ஸோ அந்த ஓடிபியை அந்த இன்புட் எஸ்எம்எஸ் கோட் அப்படின்னு இருக்குல்ல, ஸோ அதை கிளிக் பண்ணி மாடிஃபைட் அப்படின்னு கொடுக்கணும். கொடுத்தோடனே உங்களுக்கு டைரெக்டாக அப்சரோட கன்ஃபர்மேஷனுக்கு போயிடும். ஸோ அப்சரோட கன்ஃபர்மேஷன் பண்ண பிறகு உங்கள் அப்சரோட யூசர் நேம் பாஸ்வேர்டை எடுத்து இங்கே கேப்சா இருக்கு பாருங்கள், 79 87 30 கொடுத்து லாகின் அப்படின்னு கொடுத்து தரணும். உங்கள் லாகின் அப்படின்னு கொடுத்தோன்னா உங்களுக்கு ஒன் டைம் பாஸ்வேர்டு வரும். ஸோ அப்சரில் என்ன ஃபோன் நம்பர் கொடுத்தீங்களோ அந்த ஃபோன் நம்பர் 1 பை பாஸ்வேர்டு அந்த கண்டினியூ கொடுத்தீங்க அப்படின்னா இது ஆட்டோமேட்டிக்காக ரீடைரக்ட் ஆகி உங்களுக்கு எந்த பேஜில் நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கலாம் அது டைரெக்டாக அல்ஹலி என்சிபி பேங்க் வெப்சைட்டுக்கு ஆட்டோமேட்டிக்காக போயிடும். ஸோ ஒன்று அப்ரூவல் ஆகிட்டு, இது ரெண்டாவது ஸ்டெப்பு. இது அட்ரஸ் டீட்டெயில்ஸு. ஸோ கஸ்டமர் இன்ஃபர்மேஷன், உங்கள் அட்ரஸை இதில் ஃபில் பண்ணணும். உங்கள் அட்ரஸ் ஃபில் பண்ணணும். ஆல்ரெடி உங்கள் அட்ரஸை ஆட்டோமேட்டிக்காக அது டிடெக்ட் பண்ணி, ஏன்னா நேஷனல் அட்ரஸ் உங்களுக்கு இருக்கும். ஸோ அந்த நேஷனல் எப்படி ரிஜிஸ்டர் பண்ணுறது ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கோம், பார்க்காதவங்க பார்த்துங்க. ஸோ இதில் உங்கள் நீங்கள் என்ன ஹோம் டிரைவரா எம்ப்ளாயா இல்லை என்ன அப்படின்னு உங்களுக்கு கொடுத்துருக்காங்க, அதில் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கணும். எம்ப்ளாய் ஹவுசிங்கு, மேரேஜ் ஆகிட்டா மேரேஜ் அட்ரஸ், சிங்கிள்னா சிங்கிள், கண்ட்ரி ஆஃப் பர்த், எந்த கண்ட்ரியில் நீங்கள் பிறந்தீங்க, இந்தியானா இந்தியா, பாகிஸ்தானா பாகிஸ்தான். ஸோ எந்த இதில் நீங்கள் பிறந்தீங்களோ ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ணிடணும். ஓகே, பாகிஸ்தான், ஓகே, ஃபில் பண்ணியாச்சு. டேட்டா பிளேஸ், நீங்கள் எந்த ஊரில் பாகிஸ்தானில் எங்கே பிறந்தீங்கன்னு இருக்குது, அதுவும் இந்தியாலாம் இந்தியாவில் எங்கே பிறந்தீங்கன்னு கேட்கும். நான் இது என் ஃப்ரெண்டுக்கு ஓப்பன் பண்ணிகிட்ருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதனால் பாகிஸ்தான் கொடுக்குறேன். இங்கே என் கூட வேலை பார்க்குற ஆளுக்கு கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு அப்படின்னு கொடுத்துடும். கொடுத்தோன்னா உங்களுக்கு இதோட யூ கேனாட் ஓப்பன் அடிஷ்னல் அக்கௌண்ட் இன் தி டிஜிட்டல் சேனல், ப்ளீஸ் விசிட் த பிரான்ச் அப்படின்னு காட்டுது. அதாவது ஹவுஸுக்கு, ஒரு எம்ப்ளாய் ஹவுசிங்க்கு உங்களுக்கு டிஜிட்டல் ஓர்டர் கிடையாது. ஸோ அதனால் நீங்கள் வேற எங்கேயாவது போங்க, இதை காட்டுங்க அப்படின்னு காட்டுது. பாகிஸ்தான் இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் காட்டும். நீங்கள் வேறு கண்ட்ரி போட்டிங்க அப்படின்னு இந்தியானா உடனே வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இது கொஞ்சம் இப்படி காட்டுது, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை.
நெக்ஸ்ட்டு அப்படின்னு அழுத்திங்கன்னா ரெண்டா மூணாவது பேஜ் ஓப்பன் ஆகிட்டு ஹோம் அட்ரஸ் டீட்டெயில், உங்கள் அட்ரஸ்ஸு அதாவது இந்தியா அட்ரஸ்னால் இன்றைய அட்ரஸ்ஸு, அப்படி இல்லைன்னா பாகிஸ்தான் அட்ரஸ் தான் பாகிஸ்தான் அட்ரஸ்ஸு. ஓகேங்களா? ஸோ ரெண்டாவது ஸ்டெப்லேயே இந்த ரெட் கலர் தான் ஃப்ரெண்ட்ஸ், அது பாகிஸ்தானி ஹவுஸ் அப்படின்னாவே அது அப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் காட்டுது, ஒரு ஒரு வாட்டி அப்படி தான் காட்டும். ஸோ கொஞ்சம் ட்ரை பண்ணுங்க. ஆனால் இந்தியானா உடனே ஓப்பன் ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்தியா தான். ஸோ என் ஃப்ரெண்டுக்கு இது ஓப்பன் பண்ணுறதால தான் ஸோ இது அப்படி வருது. ஓகேங்களா? இப்போ இது பாருங்கள், இது பங்களாதேஷன் கொடுத்தோன்னா உடனே வந்துட்டு பாருங்கள். ஓகேங்களா? நான் இப்படி தான் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் வரும். சரி, இதை உங்களுக்கு சொல்லி கட்டுறதுக்காக டெமோவாக செய்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? இது ஹோம் அட்ரஸ் ஒன்லி இக்காமா இன்ஃபர்மேஷன், உங்கள் இக்காமாவில் ஹோம் கண்ட்ரி பில்டிங் நம்பர், உங்கள் ஹோம் அட்ரஸ். ஓகேங்களா? உங்கள் ஹோம் அட்ரஸ் என்னவோ அது, அதாவது உங்கள் இந்தியாவில் எந்த அட்ரஸோ, இல்லை தமிழ்நாட்டில் நீங்கள் எந்த அட்ரஸோ, இல்லை பங்களாதேஷில் எந்த அட்ரஸோ, இல்லை எந்த யாருக்கு நீங்கள் ஃபில் பண்ண சொல்லோ அதுக்கு எந்த அட்ரஸோ அதை ஃபில் பண்ணும். உங்கள் வீட்டு அட்ரஸ் உங்களுக்கு தெரியும்ல, ஸோ அந்த அட்ரஸை இதில் அப்படியே ஃபில்லப் பண்ணி ஹோம் கண்ட்ரி சிட்டி அப்படின்னு ஃபில் பண்ணி போஸ்டர் கோடு உங்களுக்கு தெரியும், நம்ம உள்ள தமிழ்நாட்டில் உள்ள எல்லாருக்கும் தெரியும், அதுமாரி இந்தியாவில் எல்லாருக்கும் தெரியும். ஹோம் சிட்டி ஃபில் பண்ணி லாஸ்ட்டு இந்த ஒரு உங்கள் ஃபோன் நம்பர், இந்தியா ஃபோன் நம்பர் ஃபில் பண்ண சொல்லுது. ஸோ உங்களுக்கு இந்தியா ஃபோன் நம்பர்னால் இந்தியா ஃபோன் நம்பர் கொடுங்க, பாகிஸ்தான்னா பாகிஸ்தான் கொடுங்க, உங்களுக்கு என்ன ஃபோன் நம்பருமோ அந்த ஃபோன் நம்பர் இந்தியா ஃபோன் நம்பர் கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு அப்படின்னு கொடுக்கணும். உங்கள் ஆக்குபேஷன் என்ன வேலை பார்க்குறீங்கன்னு கேட்குறது, எம்ப்ளாயி ஸ்டேட்டஸு. ஸோ நீங்கள் எதில் எல்லா வேலை டிபெண்ட் எம்ப்ளாயி எங்கே வேலை பார்க்குறீங்க, பிஸ்னஸ் நம்பர் ப்ரைவேட்டு தான் ஃபில் பண்ணுறோம். ஸோ அந்த ப்ரைவேட்டுங்களுக்கு கிளிக் பண்ணணும். ப்ரைவேட்டில் நீங்கள் என்ன ஆக்குபேஷன் என்ன வேலை பார்க்குறீங்கன்னு கேட்குது, அக்கௌண்டண்டா டிரைவரா லேப் அசிஸ்டண்டா சம்திங் 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 என்ன தான் இங்கே நீங்கள் வேலை பார்க்குறீங்க, டிராக்டரா டாக்டரா இன்ஜினியராக இருக்குது. ஸோ நீங்கள் என்னவோ அதை கிளிக் பண்ணிங்க, எலக்ட்ரிஷன் எலக்ட்ரிஷன். உங்கள் கம்பெனி நேம் கொடுத்தணும், அந்த எம்ப்ளாயி நேம்னா உங்கள் கம்பெனி நேம் தான் எம்ப்ளாயி நேம். அதில் ஹவுஸ் டிரைவராக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கபில் நேம் தான் எம்ப்ளாயி நேம். ஓகேங்களா? அதுக்கப்புறம் ஜாப் டைட்டில், எலக்ட்ரிஷனாக என்ன எலக்ட்ரிஷன், டிரைவர்னால் என்ன டிரைவர், அப்படி கொடுத்துட்டு டேட்டா ஜாயின், எத்தனாம் தேதி நீங்கள் ஜாயின் பண்ணீங்க அப்படின்னு இருக்குது. ஸோ அந்த எத்தனாம் தேதி ஜாயின் பண்ணிக்கலோ அந்த ஜாயின் டேட்டை ஃபில் பண்ணிக்கலாம். அப்புறம் ஒர்க் ரெஜிஸ்டர், அப்புறம் ஒர்க் சிட்டி. ஸோ இங்கே உங்கள் எந்த ஊரில் இருக்கீங்கன்னு கேட்குது, ரியாத்னா ரியாத்து, அப்படின்னா தமாம்னா தமாம் கொடுத்துருங்க. அதேமாரி ஒர்க் சிட்டி கேட்குது, ஸோ எந்த சிட்டியில் இருக்கீங்க அப்படின்னு கேட்குது. ஸோ அந்த சிட்டி இங்கே தான் ஃபில் பண்ணணும். சிட்டி ஃபில் பண்ணி உங்கள் சவுதி ஃபோன் நம்பர், உங்கள் சவுதி ஃபோன் நம்பரை கிளிக் பண்ணி நெக்ஸ்ட்டு அப்படின்னு கொடுக்கணும். நெக்ஸ்ட்டு வந்ததுனால் லாஸ்ட்டில் அஞ்சாவது வந்து ஃபினான்ஷியல் டீட்டெயில் வருது, அதை சோர்ஸ் உங்கள் காசு எங்கேருந்து வருது, உங்கள் சேலரி எங்கேருந்து வருது. நம்ம பேரோல்னால் சேலரின்னு அர்த்தம். ஸோ அதை பேரோல்னு கொடுத்துங்க. சில பேருக்கு அலோன்ஸ் கிடைக்கும், சில பேருக்கு உங்களுக்கு என்ன அர்த்தம், நம்ம நான் சேலரிங்கிறதா அவங்க சேலரிங்கிறதாலும் பேரோல் அப்படின்னு கொடுத்துடணும். பேரோல் கொடுத்துரும். உங்களுக்கு கேஷாக செக்கானு கேட்குது, செக்குனா கேஷு கேஷ்னா கேஷு, அதர்னா அதர், உங்கள் இஷ்டம் தான் ஃப்ரெண்ட்ஸ். ப்ரைமரி இன்கம், உங்களுக்கு இன்கம் எவ்வளோ இருக்குது, 3600, 3000 கீழேயா இல்லை 6000 அப்படின்னு கொடுத்துங்க. ஓகேவா? மெயின் இன்கம், மெயினாக உங்கள் இன்கம் எங்கேருந்து வருது, சேலரியா எப்படிங்கிறது நம்ம சேலரியாக கொடுத்துருவோம், இல்லை அதர்னு கொடுத்துருவோம், உங்கள் இருப்பாக தான் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் வெல்த் லெவல், ஸோ அதுவும் அதே தான் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் மேலே என்ன கொடுத்தீங்களோ அதை கொஞ்சம் விட்டு அதே கொடுத்துங்க, கொடுத்து நெக்ஸ்ட்டு கொடுத்துங்க. அதாவது எக்ஸ்ட்ரா உங்களுக்கு கேட்குதான்னு கேட்குது. ஓகே, அடிஷ்னல் இன்கம் இன்ஃபர்மேஷன், இல்லை இருந்தால் நான் கொடுத்துருங்க, இல்லை நான் கொடுத்தா தான் நீங்கள் நெக்ஸ்ட்டு போக முடியும், வேறு ஏதாவது கொடுத்தீங்கன்னா அது கீழே ஃபில் பண்ண கொடுக்கும், அதனால் நெக்ஸ்ட்டு அப்படின்னு கொடுத்துங்க. ஓகேங்களா? இது ஆறாவது ஸ்டெப்பு. ஓகே, ப்ரொஃபஸர் டீட்டெயில்ஸு, உங்கள் அக்கௌண்ட்டு ஓப்பனிங் ரீஜன், நீங்கள் எதுக்கு பர்சனலாக ஓப்பன் பண்ணுறீங்கன்னா அதனால் பர்சனல் அப்படின்னு கொடுத்துங்க. நேம் ஆஃப் தி மெயின் டெபாசிட்டர், அதாவது உங்கள் பேர், நீங்கள் தானே மெயினாக டெபாசிட் பண்ணுறீங்க, யாருக்கு ஃபில் பண்ணுறீங்களோ அவங்க பேர். டோட்டல் எக்ஸ்பெக்டட் மந்த்லி கேஷ், மொத்தம் எவ்வளோ நீங்கள் ஷேர் பண்ணுவீங்க போடுவீங்கிறது, 2000, 2000, 7000, 7000, 5000 அப்படி கொடுத்துங்க. டாப் கண்ட்ரி ட்ரான்ஸ்ஃபர், நீங்கள் எந்த கண்ட்ரி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறீங்க அதிகமாக, இந்தியானா நம்ம இந்தியா தான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவோம், பாகிஸ்தானா பாகிஸ்தான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவோம், இல்லை எந்த ஊரை பாகிஸ்தானாக பாகிஸ்தான், இது எந்த ஊரை நம்ம அதிகமாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும்னு நினைக்கிறோமோ அந்த ஊருக்கு இந்தியானா இந்தியா டைப் பண்ணி, இந்தியா பாகிஸ்தான் பங்களாதேஷ் இதேமாதிரி எந்தெந்த ஊருக்கு, நீ உங்கள் இப்போ எந்தெந்த ஊருக்கு கொடுத்தனோ அந்தந்த ஊரை கொடுத்து நெக்ஸ்ட்டு அப்படின்னு இருக்கும். ஸோ அந்த நெக்ஸ்ட்டு பட்டனை அழுத்திங்க. நெக்ஸ்ட்டு பட்டன் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு ஏழாவது ஸ்டெப்பு, கன்ஃபர்மேஷன் மெசேஜ், உங்கள் என்னைக்கு கொடுத்த எல்லா டீட்டெயிலும் கரெக்டாக தப்பாங்கிறது ஒரு வாட்டி அப்படியே வெரிஃபை கேட்கும். ஸோ ஒரு வாட்டிக்கு ரெண்டு வாட்டி நல்லா பார்த்துங்க.
நல்லா பார்த்துக்கிட்டு அப்புறம் கொடுங்க. ஒரு வாட்டிக்கு ரெண்டு வாட்டிக்கு நல்லா எஃப்டி சார் மேலேருந்து கீழே வரையும் பார்த்துட்டு நெக்ஸ்ட்டு அப்படின்னு ஒரு பட்டன் இருக்கும், அந்த நெக்ஸ்ட்டு பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. அந்த நெக்ஸ்ட்டு பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா புரியலைன்னா ஒரு வாட்டி பாஸ் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா, உங்களுக்கு அக்கௌண்ட் நம்பர் ஆல்ரெடி வந்துட்டு போகிறோம். உடனே உங்கள் யுவர் அக்கௌண்ட் இஸ் கிரியேட்டட் சக்ஸஸ்ஃபுல்லி வந்துட்டு உங்கள் ஐபிஎன் நம்பர் அக்கௌண்ட் நம்பர் எல்லாம் கொடுத்துட்டாங்க பார்த்தீங்களா. அல்கலி இப்போ நம்ம அல்கலியும் நெட் பேங்கிங் எப்படி ரிஜிஸ்டர் பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். ஸோ இதில் தான் ரிஜிஸ்டர் பண்ணோம். இதில் யூசர் நேமு நீங்கள் என்ன யூசர் நேமோ உங்கள் விருப்பம் தான், உங்கள் விருப்பம் நீங்கள் என்ன எடுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிளாக கொடுத்துருங்க, அதேமாதிரி பாஸ்வேர்டும் அதேமாரி எக்ஸாம்பிள் உங்கள் பாஸ்வேர்டு யூசர் நேம் ஏதாவது கொடுத்துட்டு பாஸ் பண்ணுங்களா. பாஸ்வேர்டு ரீஎன்ட்ரி பாஸ்வேர்டு பாஸ்வேர்டு கன்ஃபர்மேஷன் பாஸ்வேர்டு ரெண்டும் கொடுத்துட்டு இது வந்து நம்ம அந்த அப்ளிகேஷன் யூஸ் பண்ணுறதுக்கு. ஓகேங்களா, அல்கலியோட என்சிபியோட அப்ளிகேஷன் நெட் பேங்க் யூஸ் பண்ணுறதுக்கு ஒருத்தர் கன்ஃபார்ம் அப்படின்னு இருக்கும், அந்த கன்ஃபார்ம் கொடுத்துருங்க. கன்ஃபார்ம் கொடுத்துருங்க. கன்ஃபார்ம் கொடுத்தோன்னா உங்கள் ஃபோன் பேங்கிங்கோட சீக்ரெட் கோடு இருப்பேன்னு சொல்லுது. ஏதாவது சீக்ரெட் கோடு நாலு டிஜிட்டில் ஏதாவது சீக்ரெட் கோடு. ஒரு ஒரு வாட்டி நம்ம பெனிஃபிட் ஆட் பண்ணுறப்ப இந்த சீக்ரெட் சொல்லணும். ஸோ பெனிஃபிட் ஆட் பண்ணுறது எப்படி எல்லாம் நான் பின்னாடி சொல்கிறேன், பின்னாடி வீடியோவில் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இதில் ஒரு நாலு நம்பர் பின் நம்பர் டைப் பண்ணி கன்ஃபர்மேஷன் கொடுத்துருங்க. டைப் பண்ணிட்டு அந்த கன்ஃபர்மேஷன் அப்படின்னா கன்ஃபார்ம் அனுப்பில் ஏதாவது நாலு அதை மறந்துடக்கூடாது. ஓகேங்களா, அதை கன்ஃபார்ம் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த வருங்க, உங்களுக்கு எதில் வேணும் மடக்காடு ப்ரிண்ட்டு வேணுமான்னு கேட்குது. ஸோ அந்த ஆமாம் நம்ம ப்ரிண்ட்டு தான் எடுக்க போகிறோம், நம்ம ப்ரிண்ட்டு தான் கொடுக்க போகிறோம். இல்லாட்டி மெயிலுனா உங்கள் அட்ரஸுக்கு கொரியர் வரும். ஸோ உங்களுக்கு என்னவோ அதை கிளிக் பண்ணுங்கள். அட்ரஸ் கொரியர்னா கொரியரே, இல்லை ப்ரிண்ட் எடுக்கணும்னா நேரடியாக ப்ரிண்ட் எடுக்கிற மிஷினுக்கு போய் நான் உங்களை செலக்ட் பண்ணி காட்டுறேன். இப்போ மெயில் அப்படின்னா உங்களுக்கு கொரியர் வரும்னு அர்த்தம். ஸோ ப்ரிண்ட்டு விவா செல்ஃப் சர்வீஸ்னா நீங்கள் என்சிபி பேங்கில் போய் வெளியில் ஒரு ஏடிஎம் மிஷின் மாரி ஒரு மிஷின் வச்சுப்பாங்க, அதில் போய் நம்ம ப்ரிண்ட் எடுக்கணும். ஸோ அதில் எப்படி ப்ரிண்ட் எடுக்கிறது அப்படின்னு ஒரு வாட்டி நேரடியாக போய் உங்களுக்கு நான் வீடியோ போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா, மெயிலுனா அட்ரஸுக்கு மெயில் வரும். ஸோ அதுதான் அட்ரஸுக்கு மெயில் ஊற்றுறாங்க. ஸோ அதில் எந்த உங்கள்கிட்ட எது ஈஸியோ அந்த ரெண்டுத்தில் எது ஈஸியோ அதை கிளிக் பண்ணிட்டு கன்ஃபார்ம் கொடுக்கணும். அதை கன்ஃபார்ம் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ரிண்ட் எடுக்கணும், நேரடியாக போய் ப்ரிண்டர்னு ஒரு ரெஃபரன் நம்பர் கொடுப்பாங்க, அந்த ரெஃபரன் நம்பரை வச்சு ப்ரிண்ட் எடுக்கணும். மெயிலும் உங்களை டைரெக்டாக உங்களுக்கு இப்போ இது கொரியர் வந்துடும். ஸோ ஏதாவது கொடுத்து உங்களுக்கு கன்ஃபர்மேஷன் கொடுத்துருங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ கொடுத்துட்டிங்கன்னா எவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் அக்கௌண்ட்டு, இப்படி தான் அக்கௌண்ட்டு உங்களுக்கு என்சிபி பேங்க் அக்கௌண்ட்டில் க்ரியேட் பண்ணணும். ஓகேங்களா, இது மெயில் வரணும்னா மெயில் பண்ணிக்கலாம், அப்படி இல்லைன்னா எது வேணாலும் நான் மெயிலெலாம் கொடுக்க போகிறேன் பார்த்தீங்களா. நான் இருந்தாலும் உங்களுக்கு நான் எப்படி ப்ரிண்ட் எடுக்கணும் ஒரு வீடியோவே போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் அக்கௌண்ட் ஹேஸ் பின் சக்ஸஸ்ஃபுல்லி ரிஜிஸ்டர் அப்படின்னு ஆகிட்டு, இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் என்சிபி அக்கௌண்ட்டு அல்ஹலி அக்கௌண்ட்டு ஓப்பன் பண்ணணும். ஸோ நம்ம ஆல்ரெடி என்சிபி பேங்கில் மொபைல் அப்ளிகேஷன் எப்படி ஓப்பன் பண்ணுறது நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ அதுக்கும் நம்ம பாஸ்வேர்டு பேர் ரெடி பண்ணிடுவோம். ஸோ இந்த பாஸ்வேர்டு யூஸர் நம்ம வச்சு தான் நம்ம ரெடி பண்ண போகிறோம், உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு ஏடிஎம் கார்டு மெயில் வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ், மெயில் வந்துடும்னா உங்களுக்கு கொரியர் வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ். இல்லாட்டி எப்படி ப்ரிண்ட் எடுக்கிறதுன்னு நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதுக்கு பார்க்கணும் அப்படின்னா மறக்காமல் சவுதி எம்எல்பி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணணும், அப்படியே பெல் ஐக்கன் வந்து கிளிக் பண்ணணும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.